அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன் வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ரபி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையிதி யா ரசூலல்லாஹ், خذ بيدي قلت حيلتي ادركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அலவற்றருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹமதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குறித்தான அல்லாவின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா புனிதர்களின் நினைவாக புனிதமிக்க இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருப்பதை போல், நாளை சுவனப்பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீமனையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மன்னர் மஹ்மூது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவ்வராவில் அன்னவர்களுடைய ரௌதாவை வாழ்வில் பலமுறை பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, நடந்து வரும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் காலத்தால் நம் கொள்கைகளும் கோட்பாடுகளும் அழிந்து வரும் அழித்து வரப்படும் சூழ்நிலையில் நம் கொள்கையை நமக்கு நினைவூட்டியும் நம் அகீதாவை நாம் விளங்கிக் கொள்ளும் முகமாக இன்றைய நாள் ஏந்தல் நபியிடம் எல்லாம் கிடைக்கும் என்ற தலைப்பினை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். அல்லாஹ் இதே கொள்கையில் நம்மை நிலைத்திருக்கவும் இதன் அடிப்படையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழக்கூடிய மறுமையினுடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்று திகழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, ஈமான் என்றால் என்னவென்றே விளங்காத ஒரு காலம், ஷிர்க் என்றால் குஃபுர் என்றால் என்னவென்றே விளங்காத ஒரு காலத்தில் மக்களுக்கு மத்தியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷிர்க் என்பதும் இறைவனுக்கு இணை வைத்தல் என்பதும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அதே பண்பிலும் அதே தன்மையிலும் ஒருவரை நாம்
நிலைநிறுத்தும் பொழுதுதான் ஷிர்க் என்பது உண்டாகக்கூடியதாக இருக்கும். இதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்முடைய நாதாக்களும் நமக்கு தெளிவாகவே விளக்கி தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று தன் எண்ணத்திற்கு ஏற்ப, தன் சிந்தனைகளுக்கும் தன் ஆய்வுக்கும் ஏற்ப பிறரை நிர்பந்திக்கும் விதமாக எடுத்ததையெல்லாம் ஷிர்க் என்றும் எடுத்ததையெல்லாம் குஃபர் என்றும் வாதித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக, உதவி தேடுதல், நம்முடைய தேவையை வேண்டுதல் என்பது அல்லாஹ்விடத்தில்தான் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில்தான் வேண்ட வேண்டும் என்பதில் நாம் மாற்று கருத்துள்ளவர்கள் இல்லை. அதே சமயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தம் தேவைகளை இறைவனிடத்தில் வேண்டுவதற்கான சில வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அல்லாஹ்வினுடைய அருள் பெற்றவர்களிடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்தும் கேட்பது, அல்லது அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளுக்கு பாத்தியப்பட்டவர்களை ஒரு காரணமாகவும் ஒரு துடுப்பாகவும் ஒரு துணையாகவும் வைத்து கேட்பது, இது அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான். ரசூலுல்லாவிடத்திலே நாம் கேட்பது அது ஷிர்க் என்பதும், வலிமார்களிடத்தில் நாம் கேட்பது அது ஷிர்க் என்றும், நாதாக்களிடத்தில் நம் தேவைகளை நாம் முறையிடுவது அது ஷிர்க் என்றும் சொல்லித்தரப்படுமேயானால் அது முற்றிலும் தவறானதாக இருக்கிறது என்பதை குர்ஆனினுடைய ஆயத்தின் மூலமாகவே நாம் தெரிய முடியும். ரசூலுல்லாவிடத்திலே நீங்களாகவே தாருங்கள், அல்லது ஒரு தனி நபரிடத்திலே நீங்கள் உங்களுடைய சுயமான தன்மையை கொண்டும் தாருங்கள் என்று கேட்டால் அது தவறு. அது ரசூலுல்லாவிடத்தில் கேட்டாலும் அது தவறு. ஆனால் நாம் ரசூலிடத்தில் கேட்கின்றோம், நாம் வழிகளிடத்தில் கேட்கின்றோம், இறை நேசர்களிடத்தில் கேட்கின்றோம், எதை அடிப்படையாக வைத்து கேட்கின்றோம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததின் அடிப்படையில் நாம் கேட்கின்றோம். நாம் அவர்களை சுயமாக தருபவர்கள் என்று நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் அவர்களின் வாயிலாக தருகின்றான், அவர்களின் மூலமாக தருகின்றான், அல்லாஹ் அவர்களை கொடுப்பதற்கென்று வைத்திருக்கிறான், அந்த அடிப்படையில் நாம் கேட்போம் என்றால் இதில் ஷிர்க் என்பதும் குஃபர் என்பதும் எந்த விதத்திலும் வராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய துணை கொண்டு தருகிறார்கள். வலிமார்கள் தருகிறார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய துணை கொண்டு தருகிறார்கள். அவர்களே தரக்கூடியவர்கள் என்று நாம் எந்த நிலையிலும் சொன்னது கிடையாது, வாதித்தது கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் அந்த அருளிலிருந்தும் தருகிறார்கள். உதாரணமாக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் கொண்டிருந்த ஏத்திகாதுகள், கொள்கைகளை குர்ஆன் சொல்லிக்காட்டும். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி ஆமந்தும் ஃபக்கத் இஹ்ததௌ. ஃபைன் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்றால், பிமிஸ்லி மா ஆமந்தும், நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று, ஃபக்கத் இஹ்ததௌ, அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள், நேர்வழி அடைந்து விடுவார்கள். அல்லாஹ் எதை சொல்ல வருகின்றான்? குர்ஆன் சஹாபாக்கள் காலத்தில் இறங்கியது. குர்ஆனில் நீங்கள் என்று குறிக்கும் வார்த்தை சஹாபாக்களை குறிக்கும். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமந்தும், உங்கள் நபியின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் கொள்கையை போன்றும் நம்பிக்கையை போன்றும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்றால், ஃபக்கத் இஹ்ததௌ,
நீங்கள் நேர்வழி பெற்றதை போன்று அவர்களும் நேர்வழியை அடைந்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா பிறரினுடைய ஈமானுக்கு ஒரு அளவுகோலாக யாரை காட்டுகின்றான்? சஹாபாக்களினுடைய கொள்கையை காட்டுகின்றான், சஹாபாக்களினுடைய அகீதாவை காட்டுகின்றான். சஹாபாக்கள் எத்தகைய அகீதா உடையவர்களாக இருந்தார்கள்? நமக்கு எதுவாகினும் அதை நமக்கு பெற்றுத்தருபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எந்த விஷயமானாலும் அதை நமக்கு நிவர்த்தி செய்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமாகட்டும், வாழ்வாகட்டும், மரணமாகட்டும், வாழ்வில் தேவையான எந்த ஒரு தருணத்தினுடைய விஷயமாகட்டும், செய்தியாகட்டும், அனைத்தையும் பெருமானாரிடத்தில் வந்து வேண்டினார்கள் என்பது சஹாபாக்களினுடைய அகீதா. ஏன், இது ஒருபுறம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்தது அனைத்துமே பெருமானாரினுடைய ஒரு பிச்சையின் அடிப்படையில் கிடைத்தது, பெருமானாரினுடைய ஒரு வழங்குதலின் அடிப்படையில் கிடைத்ததே தவிர இது வேறு எந்த விதத்திலும் நமக்கு கிடைத்திருக்கவில்லை. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான இன்பங்கள், நம் வாழ்க்கையில் நாம் சுகிக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்கள் எல்லாம் யாரின் மூலம் கிடைத்தது? பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்தது. இது நான் சொல்லவில்லை அல்லது நாம ஏற்றிக்கொண்டது அல்ல, மாறாக தஃப்சீர் கிதாபுகளில் இந்த கருத்தை முஃபஸிரீன்கள் நமக்கு விளக்கி தருவார்கள். நமக்கெல்லாம் நினைவிருக்கும், நாம் அதை அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இனி அமல் செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக, அமல் செய்யும் மக்களாக நம்மை ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஆணையிட்டிருக்கின்றான், அது எல்லா நாளும் சலவாத்து சொல்ல வேண்டும், அதிகமாகவும் சலவாத்து சொல்ல வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலவாத்து சொல்வதில் ஒரு நேரத்தையும் ஒரு நாளையும் ஒரு காலத்தையும் குறிப்பிட்டு சொல்லி இதில் நீங்கள் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். அக்ஸிரு அலைய, அக்ஸிரு அலைய மினஸ்ஸலாத்தி, அக்ஸிரு மினஸ்ஸலாத்தி அலைய யௌமல் ஜுமா வ லைலத்தில் ஜுமா. ஜும்மாவுடைய நாளும் ஜும்மாவினுடைய இரவிலும் என் மீது நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். ஜும்மாவுடைய இரவில் ஜும்மாவுக்காக நாம் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடியவர்கள், இபாதத்து செய்யணும். அந்த இபாதத்திலேயே அதிகம் அதிகமான இபாதத் என்பது செலவாத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ஜும்மாவுடைய நாளிலும் பகலிலும் செலவாத் எந்த அளவிற்கு சொல்லித்தருவார்கள் நமக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தருவார்கள். இரண்டு குத்துபாக்கும் இடைப்பட்ட நேரம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அந்த இரண்டு குத்துபாக்கும் இடைப்பட்ட நேரத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதனால் உங்களுடைய தேவைகளை கேட்பதில் நேரத்தை வீணாக்காமல் என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்பது பெருமானாரினுடைய கருத்தாக அமையும் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தருவார்கள். ஏண்டா, நம்ம கேட்குற துவா மக்பூலான நேரம், ஆனால் நம்முடைய நோக்கம் நாட்டம் நிறைவேறும் அளவிற்கு நாம் தகுதியானவர்களா? நேரமானால் துவா கபூலாகும் நேரம், நம் தேவை இறைவனிடத்தில் அங்கீகாரமாகும் அளவிற்கு இறைவனிடத்தில் நமக்கு அந்தஸ்து இருக்கிறதா? தெரியாது. நேரமும் சிறந்த நேரம், நேரத்தையும் தவறிவிடக்கூடாது, நோக்கத்தையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்லி தருவாங்க. அந்த நேரத்தில் நீங்க சலவாத்து சொல்லுங்க என்ற சலவாத் யாரின் மூலமாக இருந்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். யார் சொன்னாலும் சலவாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், சலவாத்து சொல்றதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சொல்லுகிறீர்கள், நான் என்னுடைய துவாவில் நான்கில் ஒரு பகுதி உங்கள் மீது சலவாத்து சொல்லட்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்கள். யா ரசூலுல்லாஹ், என் துவாவினுடைய பிரார்த்தனையினுடைய மூன்றில் ஒரு பகுதி உங்கள் மீது சலவாத்துக்கென்று நான் ஒதுக்கி கொள்ளட்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் அதிகமாக செய்யுங்கள். யா ரசூலுல்லாஹ், என் தேவையை வேண்டுவதில் இரண்டில் ஒரு பகுதி அளவு, பாதி அளவு சலவாத்திற்கென்று ஒதுக்கட்டுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் அதிகரித்து விடுங்கள். யா ரசூலுல்லாஹ், என் துவா முழுவதையும் உங்கள் மீதுடைய சலவாத்திற்காகவே நான் ஒதுக்கி கொள்ளட்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நீங்கள் செய்தால்
உங்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும், உங்களுடைய எண்ண நாட்டங்களும் நிறைவேற்றப்படும், உங்களுடைய கவலையும் அது போக்குவதற்கு அது சிறந்ததாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் சொல்லலால். அப்போ சலவாத்து சொல்றதுனால நம்முடைய நாட்டு திட்டங்களும் நிறைவேற்றி விடப்படுகிறது. ஆக இரண்டு ஹுத்துபாக்கு இடைப்பட்ட நேரத்தில் துவா அங்கீகரிக்கும் நேரத்திலும் சலவாத்தை ஓதுங்கள். ஜுமாவினுடைய அசரை முடித்துவிட்டு மஹ்ரிப் வரையிலும் தொழுத அசரை தொழுத இடத்திலேயே அமர்ந்து சலவாத்தை ஓதுங்கள் என்றதெல்லாம் நமக்கு வழிமுறை சொல்லித்தரப்பட்டது. ஆக ஜும்மாவுடைய நாளில் சலவாத் அதிகமாக ஓதுவதற்கு ஏன் நமக்கு வலியுறுத்தப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளில் அதிகமாக என் மீது சலவாத்து சொல்லுங்கன்னு ஏன் நமக்கு சொன்னாங்க? அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருவார்கள். எல்லா தஃப்சீர்களையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. எல்லா தஃப்சீர்கள், பெரும்பாலான தஃப்சீர்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொல்கிறாங்க, ஏன் இந்த செய்தியை இப்னுல் கையும் அல் ஜௌசி, இவர் கிட்டத்தட்ட வஹாபி சாயலில் உள்ளவர், அவரும் கூட இதற்கு பதில் அளிக்கிறார். அவரும் கூட தன்னுடைய தஃப்சீரில் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது அவரும் கூட சொல்லுகிறார். எதை வார்த்தை? நம் இமாமுகள் நமக்கு சொல்லி தந்த அதே வார்த்தையை அவரும் சொல்லுகிறார். சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையிதுல் அனாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானிடர்களிலேயே சிறந்தவர்களும் தலைவரும் ஆவார்கள். மானிடர்களுக்கெல்லாம் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயௌமுல் ஜும்ஆ சையிதுல் அய்யாம், ஜும்மாவுடைய நாளோ எல்லா நாட்களுக்கும் தலைமையான நாள். அதில் நிறைய பல நன்மைகள், நிறைய விஷயங்கள், சிறப்புகள் இருக்கிறது. உலகத்தை படைச்சது, வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது அப்படின்ற பல நிகழ்வுகள் அதில் இருந்தாலும் ஜும்மாவுடைய நாள் அனைத்து நாட்களுக்கும் தலையான நாள். எனவே தலைவரின் மீது, தலையான நாளின் மீது, தலையான நாளிலே சலவாத்து சொல்வதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மஸியத்துன் லைசத் ஃபி கைரிஹி, லைசத் லி கைரிஹி. மற்ற நாளில் சலவாத்து சொல்றதை விட வெள்ளிக்கிழமை அன்று பெருமானாரின் மீது சலவாத்து சொல்வதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த தனி சிறப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் ஏன் சொல்ல வேண்டும்? சொல்லி தருவார்கள். வஹிய அன்ன குல்ல ஹைரின் நாலத்து உம்மத்து ஃபி துன்யாவல் ஆஹிரா ஃபைன்னமா நாலத்து அலா யதிஹி. ஏனென்றால் இந்த உலகத்தில் இம்மை விஷயமாகட்டும் மறுமை விஷயமாகட்டும் இந்த உம்மத்தார்கள் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நன்மையான, சுகமான, சுபச்செய்தியான எல்லா நிகழ்வுகளையும் அந்த பெருமானாரினுடைய கரத்திலிருந்தே பெற்றுக்கொள்கிறார்கள். நம்ம இமாம்கள் மட்டும் இல்லை, வஹாபியத்தினுடைய சாயல் உள்ள அபுல் இப்னுல் கையும் அல் ஜௌசியும் கூட இந்த கருத்தை சொல்வார். இந்த உலகத்தில் இம்மை விஷயம் மறுமை விஷயம் அனைத்தையும் இந்த சமூகம் அந்த பெருமானாரினுடைய கரத்திலிருந்தே பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் அல்லவா, இன்னல்லாஹ முஅத்தி வானல் காசிம், அனைத்தையும் தருபவன் வல்ல அல்லாஹ், அனைத்தையும் வழங்கக்கூடியவன் வல்ல அல்லாஹ். ஆனால் அந்த அல்லாஹ் வானல் காசிம், அதை பங்கு வைப்பவன், என் ரப்பிடத்திலிருந்தும் பெற்று அதை உரியவர்கள் வரை கொண்டு சேர்ப்பவன் நான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ முஅத்தி, தருபவன் அல்லாஹ், பெருமானாரின் மூலம் தந்தாலும் அல்லாஹ் தந்தான், வலிமார்கள் மூலம் தந்தாலும் அல்லாஹ் தந்தான், நாதாக்கள் மூலம் தந்தாலும் அல்லாஹ் தந்தான். ஒரு டாக்டரின் மூலம் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. ஒரு நோய், டாக்டரிடத்தில் நாம் போகின்றோம், மருத்துவம் செய்கின்றோம், சிகிச்சை செய்கின்றோம், மருத்துவர் குணமாக்கினார் என்றா நாம் சொல்கிறோம்? வெளிரங்கத்தில் மருத்துவர் குணமாக்குகின்றார், ஆனால் அந்த குணத்தையும் சுகத்தையும் உண்மையில் தந்தவன் ரப்புல் ஆலமீன். இதன் உள்ளடங்கி இருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எதுவாகினும் தருபவன் வழங்குபவன் அல்லாஹு தஆலா, அதை பங்கு வைப்பவன் நான், அதை உங்கள் வரை கொண்டு வந்து சேர்ப்பவன் நான், உங்கள் வரை வந்து அடைவது அது என்னின் மூலமாக அடைகிறது என்றார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்கள் எதுவாகினும் பெருமானாரிடத்தில் வந்து கேட்பார்கள். எதுவாகினும் இன்னைக்கு நம்மள்கிட்ட எங்கே இருக்குது? நம்ம அங்கே போனாதான் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலோ நாம் அமர்ந்திருக்கிறோம். சஹாபாக்கள் இதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், ஃபயின் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததவ், ரப்பை கொண்டும் உண்டான ஈமான், நீங்கள் கொண்டிருக்கும் ஈமானை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்றால் ஃபக்கத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்றிருப்பார்கள், நேர்வழியை அடைந்திருப்பார்கள். சஹாபாக்களினுடைய அகீதா, சஹாபாக்களினுடைய கொள்கை, சஹாபாக்களினுடைய நோக்கமும் நாட்டமும், உள்ளினுடைய உள்ளத்தினுடைய எண்ணமும் எதுவாக இருந்தது? எதுவாகினும் பெருமானாரிடம் கேட்போம், கேட்பார்கள். அப்படி கேட்க வருபவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை என்ன? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா சுயில ஷைஅன், பின் பெருமானாரிடத்தில் ஏதேனும் ஒன்று கேட்கப்பட்டால், யாரேனும் வந்து ஏதேனும் ஒன்றை கேட்டால், ஃபஅராத அன் யஃஅலஹு, அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால், ஃபயகூலு நாம், நீ கேட்டதை நான் தருகிறேன், நீங்கள் வினவியதை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் கோரிக்கை வைத்ததை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றேன். வயின் அராத அன்லாயஃபால, இதை கொடுக்கணுன்றதை நாடவில்லை என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்றால், கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்றால், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏண்டா எம் பெருமானாரினுடைய அகராதியில் இல்லை என்ற வார்த்தையே இல்லை. நம் பெருமானாரினுடைய அகராதியில் இல்லை என்ற வார்த்தையே இல்லை. கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தால் என்ன சொல்வார்கள், என்ன செய்வார்கள்? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வைதா அராத அன் லா யஃபஅல, கொடுக்க கூடாது என்று வந்துவிட்டால், சக்கத்த, மௌனமாகி விடுவார்கள். வலா யகூலுல்லா, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஹஜ்ரத் ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள், என் பெருமானாரிடத்தில் இல்லை என்ற வார்த்தை இல்லை என்பதினால் எதுவாகினும் பெருமானாரிடத்தில் கேட்போம். சஹாபாக்கள் கேட்டதை போன்று ஏன் தெரியுமா சொல்வார்கள், மாங்கேங்கே மாங்கே ஜாயேங்கே, மாங்கேங்கே மாங்கே ஜாயேங்கே, கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏன்? மூ மாங்கி மிலேகி, மூ மாங்கி மிலேகி, எதை கேட்டோமோ அது கிடைக்கும். மாங்கேங்கே மாங்கே ஜாயேங்கே, மூ மாங்கி பாயேங்கே, கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம், கேட்டதெல்லாம் அவர்களிடத்தில் கிடைக்கும். ஏன் தெரியுமா? சர்க்கார் மே நல்லா ஹே ந ஹாஜத் அகர் கி ஹே, ஏனென்றால் என் பெருமானாரிடத்தில் இல்லை என்பதும் இல்லை. அதே போன்று நம்ம சொல்லுவோமா இல்லையா, கொஞ்சம் முந்தி வந்திருக்க கூடாதா, தந்திருப்பேன் இல்லை, நீ இப்படி செய்திருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன், நீ அப்படி செய்யலை, நீ கொஞ்சம் முந்தி வரல அப்படின்ற மாதிரி நம்ம சில காரணங்களை சொல்லுவோம். பெருமானாரிடத்தில் இது போன்ற காரணங்களும் இல்லை, இல்லை என்ற வார்த்தையும் இல்லை. அதே சமயத்தில் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணங்களையும் சொல்லக்கூடியவர்கள் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கருத்தில் கொண்டு இன்னொரு ஒரு உருது கவிஞர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? மெரே கரீம் சே கர் கத்ரா மாங்கே, மெரே கரீம் சே கர் கத்ரா கிசினே மாங்கா, தர்யா பஹா தியே ஹே துர்பே பஹா தியே ஹே, என் பெருமானாரிடத்திலே யாரேனும் ஒருவர் ஒரு சொட்டை கேட்டிருந்தால், ஒரு சொட்டை கேட்டால், ஒரு சொட்டு கேட்டவருக்கு கடலையே தந்து விட்டார்கள், ஒரு சொட்டை கேட்டவருக்கு வெள்ளத்தை போன்ற பெருக்கெடுத்து வரும் தன்னுடைய அன்பளிப்பை வழங்கிவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பு கூட இது வேறு இடத்தில் சொன்ன நினைவு தலைப்புக்கு தோதுவாக இருப்பதினால் இந்த இடத்திலும் அதை நினைவு கூறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில், அவங்களுடைய காலத்தில் ஹாத்திம் தை, குடைவள்ளல், நம்ம வாசையில் சொல்கிறா இருந்தால் சீதக்காதி என்று சொல்வதை போன்று, வள்ளலுக்கு சீதக்காதியை ஒரு உதாரணமாக சொல்வதை போன்று, அன்றைய காலத்தில் பெருமானாரினுடைய காலத்திற்கு முன்பு ஹாத்திம் தை என்ற ஒரு பெரிய வள்ளல் இருந்தார். அவரிடத்தில் போனால் கிடைக்காதுன்றதே கிடையாது. அவருடைய பேரன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் வாழுகின்றார்.
ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய பாட்டனாரை பெருமைப்படுத்தி பேசும் விதமாக சொல்லுகிறார், நான் யாருடைய பேரும் தெரியுமா, என் பாட்டனார் யார் தெரியுமா, என் பாட்டனாரிடத்திலே ஒருவர் தன்னுடைய தேவையை அவருடைய வீட்டில் ஏழு வாசல்கள் வழியாக வந்து கேட்டாலும் ஒவ்வொரு வாசல்லையும் அவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பார். ஒரே நபர் முதல் வாயிலில் வந்தார், ஒரு காரணத்தை சொன்னார், இரண்டாவது வாயிலுக்கும் அவரே வருகிறார், அதே காரணத்தை சொல்கிறார், மூன்றாவது வாயிலுக்கும் அவர் வருகிறார், அதே காரணத்தை சொல்கிறார் என்றால் மூன்று வாசல்கள் வழியாக அல்ல, ஏழு வாசல்கள் இருந்து ஏழு வாசல் வழியாக வந்தாலும் என் பாட்டனார் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ தானப்பா தந்தேன், அந்த வாசலில் தானே தந்தேன்னு காரணம் சொல்ல மாட்டார் என்னுடைய பாட்டனார். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நான் யாருடைய பேரன் தெரியுமா, என் பாட்டனார் யார் தெரியுமா, என் பாட்டனார் தேவை உள்ளவர்களை ஏழு வாசல் வரைக்கும் வர்றதுக்கு பொறுக்க மாட்டார், ஒரே வாசலில் கொடுப்பார், காலம் முழுவதும் யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வராது, ஒரு வாசல் வழியாகத்தான் கொடுப்பார், ஒரு வாசல் வழியாக வாங்கி கொண்டவர் காலம் முழுவதும் இனி யாரிடத்திலும் அவர் கையேந்தக்கூடிய நிலை அவருக்கு இருக்காது, அத்தகைய பாட்டனாரினுடைய பேரனாக்கும் நான் என்றார்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. பெருமானார் அந்த அளவிற்கு வள்ளலானவர்கள், எதை கேட்டாலும் கொடுத்தார்கள், எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு சொல்றான், பெருமானாருக்கு அது தெரியாது, பெருமானாருக்கு இது தெரியாது, பெருமானாரால் கொடுக்க முடியாது, நாம் யாரையும் விமர்சிக்கவில்லை, நம் ஈமானை பரிசுத்தப்படுத்துகிறோம், நம் கொள்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாம் சொல்லுகின்றோம். நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கக்கூடியவர் வந்து கேட்பதற்கு முன்பாகவே என்ன தேவையோடு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்தவர்கள், கேட்டு வருபவரினுடைய இன்றைய நிலையையும் அறிந்தவர்கள், நேற்றைய நிலையையும் அறிந்தவர்கள், நாளைய நிலையையும் அறிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டு வருபவர் ஒன்றை கேட்டு வர இவருக்கு எதை கொடுத்தால் சிறந்தது என்பதையும் தெரிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கம் புகுவதற்கு என்ன செய்ய வேண்டும், சொர்க்கம் புகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அந்த சஹாபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பணிவிடை செய்யுங்க. இன்னொரு சஹாபி கேட்குறார், அதே கேள்வியை கேட்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக தொழுவுங்க. அதே கேள்வியை இன்னொருவர் கேட்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஜிஹாதுக்கு போங்க. ஏன், சொர்க்கம் புக வேண்டும் என்பற கேள்வி ஒன்று, ஆனால் அதற்கு பதில் வெவ்வேறு. காரணம், பெருமானார் உள்ளத்தை அறிந்தவர்கள், யாருக்கு எது குறைபாடாக இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான பதிலை சொன்னார்கள். சொல்ல வரும் நோக்கம், பெருமானாரிடத்திலே கேட்க வருபவரினுடைய நோக்கத்தையும் அறிந்தவர்கள், தேவையையும் அறிந்தவர்கள், கேட்டதற்கு பகரம் வேறு எது அவருக்கு சிறந்தது என்பதையும் தெரிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெருமானாரிடத்திலே கிடைக்காதது எதுவும் இல்லை, பெருமானாரிடத்திலே கேட்டு இல்லை என்று போகக்கூடியது எதுவும் இல்லை. நாம் ஒன்றை கேட்டு போனால் நமக்கு சிறந்ததே வழங்கப்படும் பெருமானாரினுடைய சபையில், பெருமானாருடைய சமூகத்தில். அன்பிற்குரியவர்களே, இதை மிக ஆழமாக உணர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், ஆழமாக விளங்கியவர்கள் அறிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். எனவே தான் தங்களுடைய எந்த தேவையானாலும் நேர யாரிடத்தில் வருகிறார்கள், பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். எதுவாகட்டும், ஒரு செய்தி குறிப்பிடப்படும், அல் இஸ்திஆப் ஃபி மாரிஃபத்தில் அஸ்ஹாப் என்ற ஒரு நூல், இந்த நூலில் ஒரு செய்தி சொல்லப்படுது, மாஸித் இப்னு கதூபா ரழியல்லாஹு தஆலா, மாஸித் இப்னு கதூபா ரழியல்லாஹு தஆலா இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னி இம்ராவும் மின் ஹுதாமத்து தை, நான் தை கோத்திர, ஹுதாமத்து தை என்ற கோத்திரத்தை சார்ந்தவன் நான், நான் ரொம்ப ஃபேஷன் விரும்பி, நான் ரொம்ப இன்பத்தில் ஆழ்ந்தவன், இன்பத்தை சுகிப்பதிலேயே என்னுடைய வாழ்நாளை கழித்தவன். இது போக அந்த அதற்கான சில காரணங்களை சொல்கிறான், அந்த எப்படி சொல்லலாண்டா, இன்னி உஹிப்பு அல் ஹம்ர வன் நிசா, எனக்கு எப்போதும் பிடித்தமானது மதுவும் மாதுவும், மதுவும் மாதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமானது, இதில் தான் நான் மூழ்கி இருந்தேன். ஆனால் இதில் மூழ்கி இருந்ததுனால எனக்கு என்னாச்சு, ஃபையதஹபு மாலி, என் பணம்லாம் வீண் போனது தான் மிச்சம், வலா அஹ்மது ஹாலி,
என்னுடைய நிலையை யாரும் புகழுபவராக இல்லை. என்னை பழித்தும் இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்கள் தான் இருந்தார்களே தவிர என்னுடைய இந்த இன்பத்தில் ஆழ்ந்திருந்ததை புகழுபவர்கள் யாரும் இல்லை. அல்லாட்டு தாங்கள் எனக்காக துவா செய்யுங்கள். ஏன் தெரியுமா? இந்த தன்மை என்ன விட்டு நீங்கள் எதை கேட்டு வந்திருக்கிறாங்க? உள்ள பரிசுத்தத்தை நாடி வந்திருக்கிறாங்க, உள்ள பரிசுத்தத்தை வேண்டி வந்திருக்கிறார்கள். அல்லாவிடத்திலே தாங்கள் எனக்கு துவா செய்யுங்கள், உங்களுடைய துவாவினால் என் உள்ளத்தில் இருக்கும் இந்த கசடுகள் நீங்க வேண்டும். ரசூலுல்லாஹ், எனக்கு மனைவி இருக்குது, பல பெண்களை சுகித்திருக்கிறேன், அவ்வளாது இல்லை, அவ்வளாது இல்லை எனக்கு, அதற்காகவும் தாங்கள் எனக்கு துவா செய்யுங்கள் என்ற பொழுது ஃபதாலி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு துவா செய்தார்கள். ஃபதஹபல்லாஹு அன்னி மா குன்து அஜித், என்னுடைய உள்ளத்தில் இருந்த இது போன்ற தவறான ஆசைகள், இது போன்ற தவறான இச்சைகள், இது போன்ற தவறின் பக்கம் மூழ்கி கிடக்கும் இந்த நிலை என்னை விட்டும் நீங்கியது. நான் சுத்தமானேன், பரிசுத்தமானேன். வ தஸவ்வஜ்து அர்பா ஹராயிரின், ஹலாலான விதத்தில் நான்கு பெண்களை நான் திருமணம் முடித்து வாழ்ந்தேன். ஃப ருசிக்து அல் வலத், இவர்கள் மூலம் எனக்கு அவுலாதுகள் கிடைத்தது, எனக்கு அவுலாதுகள் கிடைத்தது. வ ஹஃபிழ்த்து ஷத்ர அல் குர்ஆன், துர்பாக்கியம் நம்முடைய நிலைகள், நம்ம பெரிய பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்கிறோம், பெரிய தூய்மை என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்கின்றோம், பிறவியிலேயே பிறக்கும் பொழுதே மூமினாக பிறந்தோம் என்று நாம் வாதித்துக் கொள்கின்றோம். மூமினான வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் பிறந்ததுனால நமக்கு பெருமை கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமையுவதில் தான் நமக்கு பெருமை. முஸ்லிமான மூமினான உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நம்ம பிறந்தோம், ஓகே, அல்ஹம்துலில்லா, அதன் அடிப்படையில் வாழுகிறோம், அல்ஹம்துலில்லா. குர்ஆன் எவ்வளவு மனனம் செய்திருக்கிறோம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தொழுறதுக்கு தேவையான சின்ன குல்ஹுவல்லாஹு இன்னாத்தேனா குல்ஹுவல்லாஹு போன்ற சிறிய சூராக்களும் கூட மனநமில்லாதவர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹலாலான மனைவியிடத்தில் கூடுவதற்கு சொல்லப்படக்கூடிய, ஓதப்படக்கூடிய துவா தெரியாதவர்கள் எத்தனையோ ஆயிரம். கழிவறைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும், ஏன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஓதப்படக்கூடிய துவாக்கள் தெரியுமா? நம்ம என்ன பரம்பரை முஸ்லீம், நம்ம என்ன பூர்வீக முஸ்லீம், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். ஃபித்னாவிலும் ஃபசாதிலும் மூழ்கி கிடந்தவர் மாசினுல் கமூதா, மாசினுபுனு கதூபா ரதியல்லாஹு தலான், மனோ இச்சையில் மூழ்கி கிடந்தவர்கள், மனோ இச்சையில் திளைத்து போயிருந்தவர்கள். அல்லாவினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வந்தவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின் சொல்லுகின்றார்கள், நான் தூய்மையான மனைவியை திருமணம் முடித்து வாழ்ந்தேன், அவுலாதுகளையும் பெற்றெடுத்தேன். அதோடு மாத்திரமல்ல, குர்ஆனினுடைய ஒரு பகுதியை மனனம் செய்யும் அளவிற்கு என்னுடைய கல்ப் சுத்தமானது, பரிசுத்தமானது. எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள், ஹஜ் நசீப் இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு செல்வம், செல்வம் குமிந்து கிடக்கிறது. வருஷத்துக்கு வருஷம் ஹஜ் செய்ய முடியும், பல ஏழை குமர்களை கரையேற்ற முடியும், பல தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய முடியும். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம், ஒரு ஊரில் உள்ள செல்வந்தர்கள், எந்த ஊரையும் குறிப்பிட்டு சொல்லலை, குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு ஊரை எடுத்துக்கிறோம், ஊரில் உள்ள செல்வந்தர்கள் முறையான விதத்தில் ஜகாத்துகளையும் சதகாக்களையும் செய்தார்கள் என்றால், கொடுத்தார்கள் என்றால், அந்த ஊரில் ஏழைகள் இருக்க மாட்டாங்க, ஏழைகள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஜகாத்தையும் சதகாவையும் ஏன் கடமையாக்குனா? ஏழைகள் இல்லாமல் போகணும், ஏழைகளுக்கு உரியது போய் சென்றடையும் பொழுது நிலைமை சீராக அமையும். ஆனால் அன்னைக்கு யாரும் கொடுக்கறதில்லை, எங்கு பார்த்தாலும் வறுமையும் பசியும் பட்டினியும், குமர்கள் கரையேறுவதற்கு வழியில்லை. ஹைர், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் இது போன்ற நிலைகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. நமக்கு கொடுத்தது கொஞ்சம்தான், கொஞ்சத்தை கொடுங்கள், கொஞ்சம் நிரம்பமாக, நிரப்பமானதாக, நிறைவானதாக மாறும். பத்தை கொடுங்கள், நூறு அல்லாஹ் தருவான்.
அல்லாஹ் இந்த நிலை குறித்தானவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, சொல்ல வருவதனுடைய நோக்கம், செல்வத்துக்கு மேல் செல்வம் குவித்திருக்கிறார் ஹஜ் நசீபில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில் பாவத்திலேயே மூழ்கியிருந்தவன், பாவமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன், பெருமானார் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின்னால் நான் என்னுடைய நிலை எப்படியானது, பல ஹஜ்ஜுகளை நான் நிறைவேற்றினேன், பல ஹஜ்ஜுகளை நான் செய்தேன். தலைப்பின் அடிப்படையில் வருவோம் என்றால், இந்த பரிசுத்தம் யாரிடத்தில் கிடைக்கும் என்று நம்பி வந்தார்? பெருமானாரிடத்தில் கிடைக்கும் என்று நம்பி வந்தார். நம்பி வந்தவர் மோசம் போகவில்லை. அவருக்கு அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது, அவருடைய நோக்கம் கிடைத்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன் தும்பி. சஹாபாக்களே, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்களும் நேர்வழி பெற்று விடுவார்கள். உள்ள பரிசுத்தத்தை மாத்திரம் பெருமானாரிடத்தில் வந்து கேட்கல, தன் வாழ்க்கையின் வறுமையையும் கூட பெருமானாரிடத்தில் வந்து நிவர்த்தி செய்து சென்றவர்கள் தான் சஹாபாக்கள். சொல்லித்தருகிறார்கள் வரலாற்றிலே, தஃப்சீர் குர்துபியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். சொல்றாங்க, ஹஜ்ரத் சஹல் இப்னு சஅத் அஸ்ஸாயிதி ரழியல்லாஹு அன்ஹு, சஹல் இப்னு அஸ்ஸாயிதி, சஹல் அஸ்ஸாயிதி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார், ஒரு கிராமவாசி வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஃபக்ர வதீக்கல் ஐஷ் வதீக்கல் மைஷா. தன்னுடைய வறுமையை பெருமானார் இடத்துல சொன்னார், நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், ரொம்ப நெருக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், என் மனைவி, என்னுடைய குடும்பம், என் மனைவியினுடைய குடும்பம் எல்லாத்தையும் நான் தான் பராமரிக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கஷ்டப்படுறேன், வருமானத்துக்கு வழி இல்லாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உண்மையான தௌஹீதை போதிக்க வந்த பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும், போப்பா மஸ்ஜித் நபவியில போ, அல்லாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அப்படியா, நான் உனக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறேன், அதை நீ கையாண்டு வா. சொன்னாங்க, உன் தேவைக்காக உன் வீட்டை விட்டு வெளியில் வந்ததற்கு பின் மீண்டும் உன் இல்லத்திற்கு நீ திரும்பும் பொழுது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னால் ஃபஸல்லிம் அலா அஹ்லிஹி இன் கான ஃபீஹி அஹதுன் அவ் லம் யக்குன் அஹதுன். உன் வீட்டில் யார் இருந்தாலும் சரி இல்லைண்டாலும் சரி, வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு சொல். சும்ம சல்லிம் அலைய, பிறகு என் மீது சலாம் சொல். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையிதி யா ரசூலல்லாஹ், சலாம் சொல். சும்ம குல், சும்ம க்ரா குல் ஹு அல்லாஹு அஹத் மர்ரத்தன், பிறகு குல் ஹு அல்லாஹு அஹத் என்ற சூராவை ஒரு தடவை ஓதிவிட்டு உன்னுடைய வீட்டிற்குள் நுழை. சஹல் இப்னு ஸஅத் அஸ்ஸாயிதி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வதஹப ரஜுல் ஃபஜஅல ரஜுல் ஃபஅதர்ரல்லாஹு அலைஹி ரிஸ்க. இதை தொடர்ந்து செய்தார், சில நாட்களிலேயே அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை மிக விசாலமாக்கி கொடுத்து விட்டான். ஃபஅதர்ரல்லாஹு அலைஹி ரிஸ்க, ரிஸ்கை அல்லாஹ் அவருக்கு விசாலமாக்கி கொடுத்து விட்டான். எந்த அளவிற்கு, ஹத்தா அஃபாத அலா ஜீனாரிஹி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாருக்கு செலவழித்தது மட்டும் கிடையாது, தன்னுடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், எதிர் வீட்டார், தன் மஹல்லாவாசிகள் எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடியவராக, கொடுக்கக்கூடிய மனிதராக மாறியதை நாங்கள் எங்களுடைய கண்களால் கண்டோம் என்கிறார்கள் ஸஹல் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ சின்ன ஒரு அமல், ஒரு சின்ன அமல், சாதாரண நேரத்திலேயே சலாத்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறான், வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்கிற என்ன வருமா, வராது. நம்முடைய அக்கீதா வரும், வர வேண்டும், சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்து பாருங்கள், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவான். நம்ம யார்ட்டையும் கையேந்திர மாதிரி அல்லாஹ் நிலைமை வைக்க மாட்டான், நம்ம பிறருக்கு வாரி கொடுக்கும் நிலையை அல்லாஹ் நமக்கு உருவாக்குவான். அக்கீதா உண்மையானதாக இருக்க வேண்டும், எண்ணம் சிறந்ததாக இருக்கணும், போட்டி இருக்கக்கூடாது. இவன் தான் பெரியவனா, நான் பார் இப்படி மாதிரி செஞ்சு செல்வந்தனாய், இவனை விட பெரிய ஆளாக்கி காட்டுறம்பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டா தப்பான எண்ணம் போயிடும். எண்ணம் தூய்மையான நிலையில் இருந்து கொண்டு அமல் செய்து பாருங்கள், அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான். தன்னுடைய வறுமை யாரிடத்தில் வந்து முறையிடுறாங்க, சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் வந்து முறையிடுறாங்க.
பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிறாங்க. நோய் நொடியானாலும் பெருமானாரிடத்தில் வருவாங்க. தலைப்பு ஒரு ஆழமான தலைப்பு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதை சுருக்க முடியாது. ஹேர் அல்ஹம்துலில்லாஹ், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெரியும். ஹதரத்து ஹுபைப் இப்னு உசாஃப் ரழியல்லாஹு தஆலன் பிதாயா வன் நிஹாயால குறிப்பிடப்பட்ட செய்தி. இந்த சஹாபி சொல்கிறாங்க, ஷஹித்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரோடு பல யுத்தங்களை நான் கலந்தேன். அதில் ஒரு யுத்தம் குறிப்பிட்டு தருவாங்க, இது அநேகமாக பத்ர் அல்லது உஹுதில் நடந்த செய்தி. அவங்க சொல்கிறாங்க, ஷஹித்து மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரோடு ஒரு யுத்தத்தில் கலந்திருந்தேன். ஃபஸாபத்னி தர்பத்துன் அலா ஆத்திகி, எதிரியின் புறத்தில் இருந்தும் ஒரு வாள் வீச்சு ஒருவர் என்னை வெட்டினார், என்னுடைய தோல் புஜத்தில் வெட்டினார். வெட்டிய வேகத்தில் ஃபஜாஃபத்னி, வெட்டி எப்படி ஆயிடுச்சு, எந்த இடத்தில் வெட்டியதோ அதற்கு அப்பால் உள்ளதை விலக்கி விட்டது. ஃபதஅல்லகத் யதி, என்னுடைய கை அதனுடைய புஜத்தினுடைய தொடர்பிலிருந்தும் விலகி தொங்க தொடங்கி விட்டது. நம்மளா இருந்தா பிடிச்சிட்டு உட்கார்ந்திருப்போம், அல்லது அதே நிலையில் ஏதாவது ஒரு வைத்தியன்ட்ட போயிருந்திருப்போம். அன்று எல்லாமே பெருமானார் தான். வைத்தியராகட்டும், தேவையை தருபவராகட்டும், எதுவாகட்டும், பெருமானார் தான். யுத்த களத்திலும் கூட நேரடியாக அந்த சஹாபி பெருமானாரிடத்தில் வர்றாங்க, சொல்றாங்க, ஃபஅதைது அன்னபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரிடத்திலே வந்தேன். கையேந்தி அல்லாஹ்ட்ட ரொம்ப நேரம் துவாலாம் கேட்கல, என் கையில் வெட்டுப்பட்ட இடத்தில் ஃபதஃபல ஃபீஹா, தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். ஃபதஃபல ஃபீஹா, அதில் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். வஅல்ஸமஹா, தொங்கும் கரத்தை பிடித்து அதனுடைய இணைப்போடு இணைத்தார்கள், சேர்த்து விட்டார்கள். ஃபல் தஅமத், அது சேர்ந்து கொண்டது, அது பிடித்து கொண்டது. வபரிஅத், அது சுகமாகவும் ஆகிவிட்டது. அதே வினாடியில், அந்த வினாடியிலேயே அது சரியாகவும் ஆகிவிட்டது. சொல்றாங்க, அதே நொடியில் வகத்தல்து அல்லதி தரபனி, என்னை யார் வெட்டினானோ அவனை, அதே கையை வச்சு என்னை வெட்டியவனை போய் நான் வெட்டினேன். இன்னைக்கு நம்ம பண்டார வேலைக்காரன் போய் கட்டு போட்டாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய நிபுணர்கிட்ட போய் நம்ம கட்டு போட்டிருந்தாலும் சரி, 2 மாதத்துக்கு ஆடக்கூடாது, அசையக்கூடாது. 6 மாதத்துக்கு ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஒரு பெரிய ஆபரேஷன் செய்திருப்பார், லட்சங்களை செலவழித்து ஆபரேஷன் செய்திருப்பார், 2 மாசம் பெட்டு. அந்த ஆபரேஷனினுடைய பொருள்களை எல்லாம் அகற்றியதற்கு பின்னால் மீண்டும் 2 மாசம் ரெஸ்ட். அதுக்கு பின்னால தான் நீ நடக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும், நடக்க பழகணும். பெருமானாருக்கு அதெல்லாம் தேவையில்லை. நஹாஜத் அகர்கீஹே, நம் பெருமானார் இடத்திலே இப்படி நடந்தால் அப்படி, அப்படி நடந்தால் இப்படி என்ற காரண கருத்துக்கள் எல்லாம் அங்கே தேவையில்லை, அங்கே இல்லை. அந்த சஹாபி சொல்றாங்க, எனக்கு என்னுடைய காயத்தினுடைய இடத்தில், வெட்டுப்பட்ட இடத்தில் தன் முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள், தொங்கும் கரத்தை அதனுடைய இடத்தில் வைத்து இணைத்தார்கள். அந்த வினாடியே அது சுகமாகிவிட்டது. அதே வினாடியில் நான், என்னை யார் வெட்டினானோ அவனை நான் கொன்றேன். எவ்வளவு பெரிய அகைதா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை, பெருமானாரின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். சொல்லி தருவார்கள் ஷர்ஜீல் இப்னு ஜாஃபி ரழியல்லாஹு தஆலன், அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கைகள் எல்லாம் கொப்பளங்கள் கொப்பளங்களா வந்துடுச்சு, திட்டு திட்டாக உருவாகி விட்டது. உள்ளங்கையில் பெருமானார் இடத்துல வர்றாங்க, வந்து பெருமானாரிடம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இப்படி குறை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, இந்த மரத்து இலையை கொண்டாங்க, அந்த மரத்து பட்டையை கொண்டாங்க, இத்தனை முட்டையை கொண்டாங்கன்னெலாம் கேட்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீட்டினார்கள் கரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் முபாரக்கான திருவாயிலிருந்தும் காற்றை அதன் மீது படரச் செய்தார்கள், ஊதினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, அந்த கரங்களில் இருந்த திட்டுக்களும் முடிச்சுக்களும், உள்ளங்கரத்தில் இருந்த திட்டுக்களும் முடிச்சுகளும் ஏதோ இல்லாதவைகளை போன்று அது மறைந்து விட்டது. அந்த உடனேயே ஸ்பாட்ல, என்ன ஏத்துக்காது, என்ன நம்பிக்கை. சஹாபாக்கள் பிதாயா வன் நிஹாயால பைஹக்கில் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். சொல்றாங்க,
தீயினால் உண்டான பாதிப்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. காற்றுக்கு முன்னால், நெருப்புக்கு முன்னால், நீருக்கு முன்னால் யாரும் போட்டியிட முடியாது. தீயில கை பொசுங்கிடுச்சுன்னு சொன்னா அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். முஹம்மது இப்னு ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா கை எரிந்து விட்டது. எரிந்த கையோடு பெருமானார் இடத்துல வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு அசம்பாவிதத்தில் என்னுடைய கை எரிந்து விட்டது, கரம் எரிந்து போய்விட்டது. பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முபாரக்கான கரத்தை அந்த இடத்தின் மீது தடவி எடுத்தார்கள். மசஹ அலா யதி முஹம்மது இப்னு ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹு, முஹம்மது இப்னு ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹுடைய எரிந்து போன கரத்தில் பெருமானார் தன் முபாரக்கான கரத்தை கொண்டும் தடவினார்கள். சொல்லப்படுகின்றது, ஃபபரிஅ மின் ஸாஅதிஹி, அதே வினாடியில் சுகமாகி விட்டார்கள் ஹதரத் முஹம்மது இப்னு ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா. கண் போகி விட்டதா, கண் இழந்து விட்டார்களா? பெருமானாரிடத்தில் வந்தார்கள், பெருமானாரிடத்தில் வருகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், கதாதத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா, கதாதத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா உஹுதினுடைய போர்க்களத்தில் எதிரிகளின் மீது அம்பை வீசிக்கொண்டிருக்கும் பொழுது, அவசரத்திலும் வேகத்திலும் அம்பை வீசிக்கொண்டிருக்கும் பொழுது எதிரில் வரும் அம்பை கவனிக்காது இருந்த அந்த சஹாபி அந்த அம்பு அவர்களினுடைய கண்ணை பதம் பார்த்ததோடு மாத்திரமல்லாமல் கண் விழியை வடிந்தோடும் அளவிற்கு சேதமாக்கிவிட்டது. சொல்றாங்க, அவங்களுடைய கண் விழிகள் கரைந்து அடிபட்டு அந்த காயத்தினால் அது அப்படி வடிகின்றது. காயத்தின் காயம் ஏற்பட்டு கண் விழி அப்படியே அவர்களுடைய கண்ணம் வழியாக வழிந்து கொண்டிருக்கும் நிலையிலே அந்த சஹாபி அவர்கள் நேரடியாக பெருமானாரிடத்தில் வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. வந்து சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதாபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துவா செஞ்சாங்க, துவா செஞ்சுட்டு தன்னுடைய உள்ளங்கையினால் ஃபகம்மர ஹதகதஹு பிராஹதிஹி, வழிந்து வரக்கூடிய கண் விழிகளை தன் உள்ளங்கையினால் அப்படியே பிடித்து அந்த கண்ணினுடைய இடத்தில் கொண்டு போய் அதை தேய்த்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாங்க, லா யத்ரி ஐயு ஐனைஹி உசிபத், இப்ப எனக்கே டவுட்டா இருக்குது, எதிரிகளினுடைய அம்பினால் சேதமான கண் என்னுடைய எந்த கண் என்று எனக்கே டவுட்டா இருக்கு. கதாதத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா, ராஃபி இப்னு ரிஃபாஅத் இப்னு ராஃபிஅ ரழியல்லாஹு தஆலா, பத்ரி சஹாபி, அந்த சஹாபி சொல்றாங்க, நான் அம்பு பயிற்சி மேற்கொண்டிருந்தேன், என் அம்பே என்னை தெரியாமல் என் கண்ணில் குத்தி விட்டது, என் அம்பே என் கண் பார்வை போவதற்கு காரணமாகிவிட்டது, என் கண் விழிகள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது. நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தேன், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை என் கண்ணில் உமிழ்ந்தார்கள், எனக்காக துவா செய்தார்கள், எனக்கு அதில் எந்த நோயினையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. சஹாபாக்கள் சொல்லி தருவாங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லி தருவாங்க, மற்ற கண்ணை விட எந்த கண் பெருமானாரால் மீண்டும் பொருத்தப்பட்டதோ அது ஒளிமங்காத நிலையில் இருந்து கொண்டிருந்தது, அது தெள்ளந்தெளிவாக எனக்கு காட்சி தரக்கூடியதாக இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லி தருவாங்க. சஹாபாக்களினுடைய ஏத்திக்காத் எதுவாகினும் ஹதரத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு மரணத்தையும் கூட பெருமானாரின் மூலம் தடுத்தவர்கள் சஹாபாக்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜத்துல் வதால மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு. கிளம்புற சமயத்தில் காய்ச்சல் நோய் ஏற்பட்டு விட்டது, கடுமையான நோய். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் மீள்றது சிரமம், மீள்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடுமையான நோய். ஒரு செய்தி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மக்கா சிறந்த இடம், ஆனால் நான் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்தவன், மதீனாவுக்கு வந்துட்டேன், மதீனாவுக்கு வந்த பின்னாலே இனி மக்கால இருப்பது தவறு, குற்றம், இனி மக்காவில் இருப்பது குற்றம்,
ஈமான் கொண்டு மதீனாவுக்கு வர முடியாமல் மக்காவிலேயே தங்கி இருப்பவர் மக்காவிலேயே மரணித்து போய்விடக்கூடியவரை நான் நேசித்தவன் அல்ல, உகந்தவன் அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டிருந்தவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலன். இப்ப மக்கால வந்து ஹஜ்ஜத்துல் வதால நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டு மீளுவது சிரமம் என்ற நிலைக்கு வந்த பின்னால் இப்ப அவங்களுடைய கவலை எல்லாம், மௌத்தை கொண்டு நான் பயப்படலை, மௌத்தை கொண்டும் நான் அஞ்சக்கூடியவன் அல்ல, மௌத்தை வெறுப்பவனும் அல்ல, ஆனால் நான் எதை வெறுக்கிறேன், என் ஹபீபு வெறுத்த இடத்தில் மரணிப்பதை நான் வெறுக்கின்றேன். இந்த இடத்துல எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலையை அறிந்து அவர்களை சுகம் விசாரிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அப்படி சுகம் விசாரிப்பதற்காக சென்ற பொழுது, வந்த பொழுது ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக துவா செய்யுங்க, ஆனால் நான் இந்த பூமியில் மரணிப்பதை நான் வெறுக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்தில் மரணிப்பதை நான் வெறுக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா, அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா, இறைவா சாதுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, சாதுக்கு நீ ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பாயாக என்று துவா செய்ததற்கு பின்னால் சாத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அஹ்லுஃபு அன் ஹிஜ்ரத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, தாங்கள் ஹிஜ்ரத்து செய்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு விட்டு சென்ற இந்த பூமியிலேயே நான் மரணித்து போய் விடுவேனா, என் மரணம் இந்த பூமியில் நிகழுமா, நான் இந்த பூமியில் அடக்கம் செய்யப்படுவேனா, நான் மூத்தாகி விடுவேனா யா ரசூலல்லாஹ், இந்த ஊரில் வைத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அசா அன் தஹ்லுஃப, ஏப்பா நீ எங்க இருந்தப்பா இங்கேயே தங்கி இருக்க, நீ வருவாய், மதீனா வருவாய், அதோடு மாத்திரம் அல்ல இந்த நோயில் இருந்தும் நீ ஆரோக்கியம் பெறுவாய், எனக்கு பின்னாலும் நீண்ட காலம் வாழுவாய். ஹிஜ்ரி 63 அவங்க வஃபாத் ஆனாங்கன்னு வருது. பத்ரு சஹாபிகளிலேயே ஆக கடைசியில் இறந்தவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 63, ஹஜ்ஜத்துல் வதா எப்போ நடந்துச்சு, ஹிஜ்ரி 10 நடந்தது. அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள் ஹிஜ்ரி 63, 10 கிடந்தார்கள். எப்படி? இப்பவோ அப்பவோ என்ற நிலையில் கிடந்தார்கள். பெருமானாரிடத்தில் துவா வேண்டினார்கள். பெருமானாரினுடைய துவா அவருடைய ஆயுளை 50 பின்தள்ளிவிட்டது. சஹாபாக்கள் அகீதா. அன்பிற்குரியவர்களே, ரெண்டு செய்தி நிறைவு செய்து முடிக்கின்றேன். அந்த இரண்டையும் கேட்கும் பொழுது நமக்கு தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு 2-3 அதிகமான பொறுத்துக்கொள்ளுங்கள், அவசியமானது என்ற அடிப்படையில். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அதிகாரி உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா, அவங்கள்ட்ட ஒரு தேவையை நாடி ஒரு மனிதர் வந்து அமர்ந்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாமோ உள்ளே போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது, இந்த மனிதருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்து சடைந்து போய் இனி நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று வெளியில் வருகிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், பல நாட்கள் இதே நிலை. ஒரு நாள் வெறுத்து போய் வெளியில் வரும் பொழுது எதிரில் வருகிறார்கள் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரழியல்லாஹு தஆலன். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பல தாரீஹினுடைய கிதாபுகளையும் தஃப்சீர்களையும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரழியல்லாஹு தஆலன் எதிர்படுகின்றார்கள். அப்படி எதிர்பட்ட பொழுது அவங்க அந்த மனிதர் சடைந்து வரக்கூடியதை முகத்தில் விளங்கி கொண்டு அவற்றை சொல்கிறாங்க, என்னப்பா விஷயம், இல்லை நான் வந்து ஹலீஃபாவை சந்தித்து என்னுடைய சில கோரிக்கைகளை வைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல நாட்களாக வருகிறேன், எனக்கு ஹலீஃபாவை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது, அனுமதி கிடைக்க மாட்டிருக்கிறது என்று சொல்ல சாது உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்படின்னா நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை செய், அதை செஞ்சுட்டு நாளைக்கு வா, உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும், நீ அவங்கள சந்தித்து உன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம், என்ன சொல்லுங்க. இப்போ சொல்கிறாங்க, நேர செல், சென்று அழகான முறையில் ஒது செய், அழகான முறையில் ஒது செய்து விட்டு 2 ரக்காத்து தொழு, 2 ரக்காத்து தொழுது முடித்ததற்கு பின்னால் இப்படி நீ துவா செய், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க
வஅதவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் நபியிர் ரஹ்மதி யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி ஃபதக்தி லி அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய வ ஷஃபிஅனி ஃபிஹி. இந்த துஆ வது பொருள் என்ன? ரட்சகா, நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன். யாரை வைத்து வேண்டுகிறேன்? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற உன்னுடைய தூதுவரை வைத்து வேண்டுகின்றேன். அந்த தூதுவர் ரஹ்மத்துக்குரிய நபி ஆகுவார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை கொண்டு என் ரப்பிடத்திலே நான் வேண்டுகிறேன். என் தேவையை நீங்கள் நிறைவேற்றி வையுங்கள், என் தேவையை நீங்கள் பூர்த்தியாக்கி தாருங்கள். இரட்சகா, எனக்காக பெருமானாரினுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று நீ துவா செய் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மனிதர் செல்லுகின்றார், செய்கின்றார், வருகின்றார். மறுநாள் உஸ்மான் இப்னு அஃபான் ரதிலாத்தனுடைய சபையில் போய் அமர்ந்தவுடன் உஸ்மான் ரதிலாத்தனுடைய அறையிலிருந்தும் ஒரு அதிகாரி வெளியில் வருகிறார். இவருடைய கரத்தை பிடித்து யார் என்றெல்லாம் கேட்காம கரத்தை பிடித்து நேரே உஸ்மான் ரதிலாத்தன் அவர்களிடத்தில் அழைத்து போகின்றார். அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது. சந்தோஷத்தோடு வெளியில் வருகின்றார். அதே உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரதியல்லாஹு அவர்கள் எதிரில் படுகிறார்கள். என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப ரொம்ப சுக்ரியா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு, ஜசாக்குமுல்லாஹு ஹைரா, நீங்கள் சொல்லித்தந்த மாதிரி நான் செஞ்சேன், எனக்கு வந்து வெற்றி கிடைத்து விட்டது, என் நோக்கம் ஹலீஃபாவிடத்தில் நிறைவேறிடுச்சு. அப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எப்பா இது நானா சொல்லலப்பா, இது நானா சொல்லலை, என் பெருமானாரினுடைய சபைக்கு ஒரு நாள் ரொம்ப பலகீனமான ஒரு மனிதர், கண் பார்வை இல்லாத மிகவும் பலகீனமான ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் வந்து வேண்டினார். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கண் பார்வை இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. பெருமானார் கேட்டார்கள், நீ பொறுத்துக்கொள், சபுர் செய்துக்கொள், உனக்கு மறுமையில் இதைவிட சிறந்ததை உனக்கு பெற்று தருகிறேன். எப்படி சொன்னாங்க? மறுமையில் இதைவிட சிறந்ததை பெற்று தருகிறேன், இல்லை என்றால் நீ முறையீடு, நான் துவா செய்கிறேன். அவர் சொன்னார், மறுமையினுடைய பாக்கியமும் எனக்கு வேணும், இங்கே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் துவா செய்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னால் நீ ஒரு வேலை செய். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு இந்த துவாவை சொல்லி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு. அவர் ஓதினார், தொழுதார், தொழுது முடித்ததற்கு பின்னால் இந்த துவாவை ஓதினார். துவா ஓதி முடித்தவுடன் அவருடைய கண்களில் ஒளி வந்தது, பார்வை வந்தது. பிறரினுடைய துணையோடு வந்தவர் துணையின்றி நடந்து போனதை நாங்கள் பார்த்தோம். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம், அதை வச்சு தான் நான் உனக்கு இதை சொல்லித்தந்தேன். சஹாபாக்களின் அகீதா எங்கே இருக்கிறது? எதையும் கேட்டார்கள், நாயகத்திடம் வந்து கேட்டார்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் அன்பிற்குரியவர்களே. ஹதரத்து சைதுனா அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சொல்கிறாங்க, ஒரு கிராமவாசி பெருமானாரிடத்தில் வந்தார், வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. மீண்டும் கேட்டார், அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் கேட்டார், அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது கம்பீர தோற்றத்திற்கு வந்தார்கள். கம்பீர தோற்றத்திற்கு வந்து கம்பீரமான குரலில் சொல்லுகின்றார்கள், சல் யா அராபி மா ஷேத், கிராமவாசியே விரும்பியதை கேள், விரும்பியதை கேள், எது வேண்டும் கேள், விரும்பியதை கேள். அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, ஃபகபத்னாஹு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருந்தது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருந்தது. இந்த வார்த்தை நம்மள்கிட்ட சொல்லப்படலையே, இந்த வார்த்தை நம்மிடத்தில் சொல்லப்படலையே. விரும்பியதை கேள், வார்த்தையை கவனிக்கணும், விரும்பியதை கேள். இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்க கூடாதா? அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னவுடன் நாங்கள் நினைத்தோம், அல் ஆன் யஸ்அலுல் ஜன்னா, இப்பொழுது அவர் சுவனத்தை கேட்பார், இப்பொழுது அவர் சொர்க்கத்தை கேட்பார் என்று நாங்கள் விரும்பி நினைத்திருந்தோம், ஆசைப்பட்டோம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல மௌதியு சௌத்தி மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஒரு அடிநிலம் இருக்கிறது, சொர்க்கத்தின் ஒரு அடிநிலம் இருக்கிறது. உலகத்தினுடைய அடிகளை வாங்க ஆசைப்படுகின்றோம், ஆவல் கொள்கின்றோம், முயற்சிக்கின்றோம். சொர்க்கத்தின் ஒரு இஞ்சை வாங்குவதற்கு முயற்சி நம்மிடத்திலே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல்றாங்க, சொர்க்கத்தின் நிலத்தின் ஒரு அடி இருக்கிறது, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் விட ஹைர் சிறந்தது.
அதனால இந்த மனிதர் எதை வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லப்பட்டவுடன் இவர் சொர்க்கத்தை கேட்பார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அவரோ அவர் கேட்டார், அஸ் அலுக்க அர்ராஹ் இல்ல தயார் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பயணம் போறதுக்கு என்ற வாகனம் இல்லை, எனக்கு ஒரு வாகனம் தாங்க. சொர்க்கம் கேட்பார் என்று நினைத்தோம், வாகனம் கேட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக தாலிக்க, உனக்கு நான் அதை தாரம்பா, வேறு ஏதாச்சும் கேள், வேறு ஏதாவது என்னிடத்தில் கேள். சும்மா கால அஸ் அலுக்க ஜாத், உணவுக்கு வழி இல்லை, பயணம் போனால் பயணத்தில் என்னுடைய தேவைக்கு வழி இல்லை, எனக்கு உணவு தாருங்கள், உணவுக்கான வழியை தாருங்கள். சும்மா கால லக்க தாலிக்க, உனக்கு அது தந்துட்டம்பா, வேறு ஏதாச்சும் கேள், வேறு ஏதாவது கேள். அலி ரதியல்லாஹுன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அட பாவமே, இந்த மனிதர் சொர்க்கத்தை கேட்டு விட மாட்டாரா? சொர்க்கத்தை கேட்காமல் வேறு எதை எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று அவருடைய நிலை எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இந்த ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், கம்பைன மஸ்அலத்தில் ஆராபி வா ஜூசு பனி இஸ்ராயில், இந்த கிராமவாசியினுடைய கேள்விக்கும் பனி இஸ்ராயலினுடைய பெண் ஒரு மூதாட்டியினுடைய கேள்விக்கும் மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. மூதாட்டியை போன்று ஆகக்கூடிய துணிச்சலும் எண்ணமும் உன்னிடத்திலே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அலிதான் சொல்றாங்க, நாங்க ரசுல்லாட்ட கேட்ட, யார் ரசுல்லா? ஓமா அஜூசு பனி இஸ்ராயில், பனி மூதாட்டின் அப்படி என்ன அவள்கிட்ட இருந்தது, அவள் என்ன அப்படி செய்தாள் என்று கேட்ட பொழுது, வார்த்தையை சொல்றதுக்கு நேரம் இல்லை, பொருளை மாத்திரம் சொல்லுகின்றேன். சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரை விட்டும் கடந்து பனி இஸ்ராயலர்களை அழைத்து கொண்டு மிஸ்ரை கடக்க வேண்டும், மிஸ்ரை விட்டு செல்ல வேண்டும் என்று வந்த பொழுது, பயணம் போயிட்டே இருக்கிறாங்க திடீர் என்று இருள் சூழ்ந்து விட்டது. முன்பின் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, இடம் தெரிய மாட்டேங்குது, எங்கே போகிறதுன்றது தெரியல, இருள் சூழ்ந்து விட்டது, இருள் படர்ந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் வழி இல்லை. அப்பந்தான் அந்த பனி இஸ்ராயலில் இருக்கக்கூடிய முந்திய நபிமார்களினுடைய செய்தியை தெரிந்தவர்கள், அந்த காலத்தை பெற்றிருந்தவர்களினுடைய சந்ததிகள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, இப்போ ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்குதுன்றது எங்களுக்கு உணரப்பட்டு விட்டது, எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு, ஏண்டா நமக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாங்க, ஒரு காலம் வரும், மிஸ்ரை விட்டும் நீங்கள் வெளியேறும் நேரம் வரும், அப்படி வெளியேறும் நேரம் வந்தால் நீங்கள் வெளியே பொழுது என் உடலையும் உடன் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த உடலை நாம் மறந்துட்டோம், அந்த உடலை நாம் மறந்து விட்டோம், அதை எடுத்து விட்டால் மிஸ்ரை நம்ம கடந்துறதுக்கு நமக்கு வழி பிறந்து விடும் அப்படின்னு சொல்ல, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்க இருக்குது, யாருக்கு தெரியும்? அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நம்ம யாருக்கும் தெரியாது, எங்கள் யாருக்கும் தெரியாது, ஆனா தெரியறதுக்கு ஒரே வாய்ப்புள்ள ஒரு பெண், ஒரு மூதாட்டி ஒத்தி இருக்கிறாள், அவரிடத்தில் சென்று கேட்டால் அதற்கான விடை கெடுக்கலாம் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளிடத்துல போய் கேளுங்க அப்படின்றாங்க. அந்த மூதாட்டி இடத்திலே வந்து கேட்கின்றார்கள், மூதாட்டியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அழைத்து வரப்படுகின்றார். மூதாட்டி இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அவள் சொல்லுகின்றாள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்ல மாட்டேன், ஹத்தா துஅத்தியனி ஹுக்மி, என்னுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றாதவரை, ஏற்றுக்கொள்ளாதவரை நான் உங்களுக்கு அந்த இடத்தை சொல்லித்தர மாட்டேன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சிருக்க முடியும், ஆனா அதன் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை தர வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய செயல்கள், அல்லா தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி கேட்குறாங்க, உன்னுடைய கோரிக்கை தான் என்னம்மா? அந்த பெண் சொல்லுகின்றாள், என் கோரிக்கை என்ன தெரியுமா? அன் அகூன மஅக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கிறதுக்கு, சொர்க்கத்தில் நீங்கள் சொர்க்கம் போவீங்க, சொர்க்கத்தில் எனக்கும் இடம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வாக்குறுதி தாங்க, நான் அந்த இடத்த காட்டுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னம்மா ஒரு கபரை காட்டித்தர்றதுக்கு, ஒரு நபியினுடைய மன்னரையை காட்டித்தர்றதுக்கு இவ்வளோ பெரிய கூலி கேட்குறியே? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபகரிஹ அன் துஅத்தியஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகரிஹ அன் யுஅத்தியஹ தாலிக, அதை கொடுக்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சங்கடமா இருந்துச்சு, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய பாக்கியமா? அல்லாஹு தஆலா ஃபஅவஹல்லாஹு இலைஹி அன் யுஅத்தியஹ ஹுக்மஹ, அல்லாஹ் சொன்னானா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, மூசாவே ரேட் ரொம்ப பெரிய ரேட் ஒன்றும் கிடையாது, சாதாரண ரேட்டு தான் கொடுங்க, சொர்க்கத்தை கொடுங்க அவளுக்கு, அவள் கேட்கும் சொர்க்கத்தை கொடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரிம்மா உனக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி, உத்தரவாதம்,
அந்த இடத்தை காட்டு. இல்லை இல்லை, சொர்க்கம் கிடைத்தது சரி, நான் சொல்லித்தர வேண்டும் என்றால் அன் அகூன மாக்க சொர்க்கத்தில் நீங்க எந்த படித்தரத்தில் இருப்பீங்களோ அதே ஸ்தானத்தில் நான் இருக்கணும், நீங்கள் இருக்கும் அதே அந்தஸ்தில் நான் இருக்க வேண்டும். முஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சலீல் ஜன்னா, சொர்க்கத்தை கேட்கிறியா, அதோட நிப்பாட்டிக்க, அதுக்கு மேல கேட்காதே. சொர்க்கம் கிடைத்ததே பெரிய விஷயம், பல இபாதத்துகளை கொண்டும் கிடைக்கும் சொர்க்கம், பல அருள்பாலிப்புகளை கொண்டும் கிடைக்கும் சொர்க்கம், ஒரு மக்பராவை காட்டி தருவதனால் உனக்கு கிடைத்திருக்கிறது, இதுவே உனக்கு பெரிய விஷயம், இதுக்கு மேல நீ காட்ட கேட்காதே. மறந்துட்டா அப்படின்னா முடியாது. அல்லாஹ் தஆலா ஃபவுஹல்லாஹு இலைஹி அன் யுஅதியஹா தாலிக, அதையும் கொடுங்கள் மூசாவே, கொடுங்கள், கொடுப்பதினால் உங்களுடைய கஜானா ஒன்றும் குறைய போறது இல்லை. கொடுப்பவன் நான், தருபவன் நான், கொடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதையும் கொடுத்தார்கள். இடத்தை காட்டினால் அந்த கபரை எடுத்து அடைந்ததற்கு பின் எங்கும் ஒளிமயமானது. முஸ்தத்ரக் லில் ஹாக்கிம், முஸ்தத்ரக் லில் ஹாக்கிம் சஹீஹைனுடைய தரத்திற்கு உரிய கிதாப். முஸ்தத்ரக் லில் ஹாக்கிம்ல இந்த செய்தி பதிவு செய்து சொல்லுவாங்க, ஃபலம்மா நகலூஹு, அதை அவர்கள் எடுத்த பொழுது, அந்த உடலை அவர்கள் கைப்பற்றிய பொழுது, இதன் அத்தரீக்கு மிஸ்ல தௌ இன்னஹார், இப்பொழுது பாதை எங்கும் ஒளிமயமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு, எப்பா பனி இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டிக்கு வந்த சிந்தனை கூட இந்த கிராமவாசிக்கு வரவில்லையே, நான் கொடுக்கும் நிலையில் இருக்கிறேன், என் ரஹமத்து வாசல் திறக்கப்பட்டு விட்டது, என் கொடையின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது, கேள், எதை வேண்டுமானாலும் கேள், விரும்பியதை கேள், வேண்டியதை கேள், நான் வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கும் இந்த வேளையிலே ஒட்டகத்தா உணவத்தாண்டு கேட்டுட்டு இருக்கிறாரே, இவர் எங்கே, பனி இஸ்ரவேலினுடைய மூதாட்டி எங்கே என்றார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சஹாபாக்கள் தருணம் கிடைக்கும் பொழுதெல்லாம், பெருமானாரிடத்தில் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொர்க்கத்தை வேண்டினார்கள், சுகத்தை வேண்டவில்லை, சொர்க்கத்தை வேண்டினார்கள். ஒரு சஹாபி பெருமானாருக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள், உதவு செய்வதற்கான தண்ணீரை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதிகாலை வேளையில் சிறிய வயதிலும் எனக்கு இந்த தண்ணீரை எடுத்து தந்திருக்கிறாயே, உதவு செய்வதற்காக எனக்கு ஹிதுமத்து செய்யணும், சேவை செய்யணும் என்பதில் நீ ஆழ்ந்திருக்கிறாயே, மூழ்கி இருக்கிறாயே, கேள், எதை வேண்டுமோ கேள். அஸ் அலுக்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்திலும் உங்களுக்கு இது மாதிரி நான் பணிவிடை செஞ்சுட்டு இருக்கணும், சொர்க்கத்திலும் இது மாதிரி நான் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டும். யுத்த களத்தில் இரத்த கரைகளோடு இருக்கும் ஒரு பெண் பெருமானாரிடத்திலே கேட்கின்றார்கள், பெருமானாரினுடைய காலடியில் இருக்கிறார்கள், இஸ்லாத்திற்காக ஒரு பெண் என்றும் பாராமல் தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்த அந்த பெண், இஸ்லாத்திற்காக தன் மகனை அந்த யுத்தத்திலே இழந்தார்கள், தன் கணவனை இழந்தார், தன் கணவனை காயத்தினுடைய நிலையில் ஆக்கி கொண்டார்கள், தன்னுடைய கணவனும் குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து இஸ்லாத்திற்கு பாடுபட்டு கடைசியில் காய நிலையில் பெருமானாரினுடைய காலடிக்கு வந்த பொழுது பெருமானார் கேட்கிறாங்க, கேளுமா, உனக்கு என்னமா வேணும் கேளுமா, யார சொல்லலா, உன்னை கேட்பேன், நீங்க நிச்சயம் தருவீங்களா, கேளுமா, உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன், யார சொல்லலா, நான் கேட்பதை தடுத்து விட மாட்டீர்களே, மறுத்து விட மாட்டீர்களே, மறுக்க மாட்டேன், கேள், எதை வேண்டுமானாலும் கேள், யார சொல்லலா, எனக்கு தாங்கள் வாக்குறுதி தாருங்கள், நான் கேட்டதை தாங்கள் தருவேன் என்று வாக்குறுதி தாருங்கள். பெருமானார் வாக்குறுதி அளிக்கின்றார்கள், வாக்குறுதி அளித்ததற்கு பின்னால் அந்த பெண் கேட்கின்றார்கள், யார சொல்லலா, சொர்க்கத்திலும் தங்களின் பாதடியில் நான் இருக்க வேண்டும், சொர்க்கத்திலும் இந்த பாதடியில் இங்கு இருப்பதை போன்று அங்கும் நான் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் சொர்க்கத்தையும் கூட பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். எதற்கு, எது கேட்டாலும் நாயகத்திடத்தில் கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையில் நம்முடைய அனைத்தையும் பெருமானாரை கொண்டு நாம் கேட்போம், பெருமானாரை வசீலா வைத்து கேட்போம், பெருமானாரின் மூலம் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள், மறுமையினுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள்வானாக. பெருமானாரினுடைய வசீலாவால் கேட்கப்படும் துவா வீண் போகக்கூடிய துவா அல்ல, பெருமானாரினுடைய வசீலாவை கொண்டு கேட்டாலோ, பெருமானாரிடத்தில் நாம் கேட்டாலோ அது குஃப்ரோ ஷிர்கோ ஆகிவிடாது. சொல்பவர்கள் சொல்லி செல்லட்டும், நமக்கு தேவையில்லை, நம் அகீதா சஹாபா
சஹாபாக்களினுடைய அகீதா, யா ரசூலுல்லா உங்களிடத்தில் கேட்கின்றோம், எதையும் கேட்கலாம், எதை வேண்டாலும் தாங்கள் தர முடியும், ஆனால் எங்களுடைய நிலை தாங்கள் அறிந்தவர்கள், எங்கள் தேவையை தாங்கள் விளங்கியவர்கள், தாங்கள் எனக்கு எங்களுக்கு எதையும் தருவீர்கள், எப்படியும் தருவீர்கள், ஆனால் நாங்கள் உங்களிடத்திலே கோரிக்கை வைப்பது. அல்லாஹ்வின் தூதரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ரஹ்மத்துல் லில் ஆலமீனானா பெருமானாரே, எங்கள் மரணம் ஈமான் சலாமத்தான மரணமாக ஆக வேண்டும். நாங்கள் உங்களுடைய திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலும், உங்களுடைய திருமுகத்தை கண்டு களித்த நிலையிலும் எங்களுடைய மரணம் வர வேண்டும், எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும். கபரில் வைக்கப்பட்ட பொழுது முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கும் பொழுதும் உங்களுடைய திருமுகத்தை பார்த்து மலர்ச்சியான விதத்தில், சந்தோஷமான விதத்தில், திடுக்கம் இல்லாமல், திக்கில்லாமல், திணறாமல், பெசராமல் முன்கர் நக்கீரனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் தௌஃபீக்கும் உங்களுடைய அருள் பார்வையின் மூலம் சிராத்துல் முஸ்தகீமை கடந்து செல்லும் பாக்கியமும் இறைவனுடைய மஹ்ஷரில் உங்களுடைய அருளை கொண்டு எங்களுக்கு விமோச்சனம் கிடைத்து உங்கள் அருளால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த சொர்க்கத்திலும் தங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. எங்களுடைய பிரார்த்தனையை தாங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்களாக, ஏற்றுக்கொள்வீர்களாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.